என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் கடவுள் தரும் வரங்கள். அவற்றுள் உனக்கான சில சிரிப்பை ஏற்படுத்தும், சில உனக்கு கண்ணீரை ஏற்படுத்தும். ஆனால் எல்லாவற்றிற்கும் உன் ஆத்மாவுக்கான நன்மை மட்டுமே உன்னை படைத்து காக்கும் கடவுள் உனக்கு செய்வார். உன் வாழ்வில் உனக்கு என்ன சோதனை தடங்கள் வந்தாலும் அவற்றை என் அருளால் தகர்த்து எறிவார். உன்னுள் நீ வெற்றி பெற எல்லா உத்வேகத்தையும் நான் அருள்வேன் குழந்தையே. இயற்கையை யாராலும் தடுக்க முடியாது. அதை போலவே தான் உனக்கான வெற்றியையும் உன் முன்னேற்றத்தையும் யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே. வாழ்க்கையில் நீண்ட பயணமாய் உன் வானத்தின் பரப்பளவில் நீ அவதிப்பட்டு கடந்த தடுப்பு சுவர்கள் எல்லாம் மறைந்து உனக்கான இனிய உலகம் துவங்க உள்ளது. எல்லாம் விரைவில் அமையும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களுடன் நிம்மதிகளுடன் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. என்றும் என் அரவணைப்பிலேயே நீ வாழ்வாய். உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனி என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய். சந்தேகம் உனக்கு தேவையில்லை. என் பூஜைகளும் முறையீடுகளும் சாயப்பாவை அடைகின்றனவா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு தேவையில்லை குழந்தையே. உன் போக்கை நான் எப்போதும் கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன். எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்க முடியாது. எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்கவும் முடியாது. கலங்காதே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். என் முன் நின்று என் பிரச்சனைகளுக்கு விடுவிக்காலம் இல்லையா என்று கேட்பாயல்லவா. உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கும் குழந்தையே. புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே. அது இன்னொரு முறை உன்னை அவமானப்படாமல் காப்பாற்றும். பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், வார்த்தைகள் மனிதரை கவரும். இரக்கம் நிறைந்த ஒரு செய்கை இறைவனையே கவரும் குழந்தையே. விரும்பாத ஒருவரை விரட்டி செல்வதை விட சற்று விலகி இருந்துப்பார். ஆயிரம் உறவுகள் வரும் உன்னை அள்ளிக்கொள்ள. சில நேரங்களில் நாம் விட்டு கொடுத்த நிகழ்வுகள் தான் பின்னாளில் நம்மை ஏமாளியாக்கி விடுகின்றது. உன் மிகப்பெரிய விருப்பம் நிறைவேற உள்ளது குழந்தையே. நீ எங்கிருந்தாலும் நான் எப்போதும் உன்னுடன் தான் இருப்பேன். நீ நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் முடியாதது என்று இவ்வுலகில் ஏதும் இல்லை. உனக்கு துணையாக நான் இருக்கும் போது எதற்காக பயப்படுகின்றாய்? உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை பிரச்சனைகளாக பார்க்காமல் அதை எதிர்கொள்ள என் சாயப்பா இருக்கின்றார் என்று நீ நினைத்தால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் உடனே முடிந்துவிடும். மௌனமாக இருந்துப்பார், பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கலங்காதே. யார் எப்படி இருந்தால் என்ன, நீ எப்போதும் என் பிள்ளையாக இருப்பாய். எந்த செயலையும் தயங்காமல் செய். உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் போது உன் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று இந்த வியாழனில் உனக்கு நான் உறுதி செய்கின்றேன் குழந்தையே. உன் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையாக மாறும். வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் உன் எண்ணத்தை மாற்று. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது. அதை நடத்தி வைக்க நான் உன் வீட்டில் வந்துள்ளேன். உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது உன் தந்தையின் ஆசீர்வாதம், உத்தரவு, அன்பு கட்டளை மற்றும் சுபவாக்கு. கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. எண்ணம் தான் வாழ்க்கை குழந்தையே. நமது வலிமையான எண்ணமே நமது வாழ்க்கையை உருவாக்கும். இன்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடந்தே தீரும். இது சத்தியமான உண்மை. அன்பு குழந்தையே, நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய். அன்றைக்கு நீ அழுவாய். சாயப்பா, நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே என்ற மகிழ்ச்சியில் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான அதிர்ஷ்டம் தொடங்குகின்றது. நான் எப்போதும் துவாரகா மாயையில் அமர்ந்து உண்மையை மட்டுமே பேசுவேன். பொய் பேச மாட்டேன் குழந்தையே. துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு. ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே. உனக்கு தேவையான பணம் இன்று உன் கையில் கிடைக்கும். தேவை ஏற்பட்டால் எனது பிள்ளைகளின் நலனிற்காக மீண்டும் மீண்டும் நான் பிறப்பிடுப்பேன். உனக்கு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில் என் கண்களை பார். அது உனக்கு பதில் தரும்.
நீயும் அந்த கஷ்டத்தில் நல்லதே அறிவா. நீங்கள் எத்தனை பரீட்சைகள் வைத்தாலும், எத்தனை சோதனைகள் தந்தாலும், அது எங்கள் நன்மைக்காகவே என்று புரிந்து கொண்டு பொறுமை காத்து வென்று வருவோம் சாயப்பா. என்னை கெட்டியாக பிடித்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையாகிய உன்னை, செல்ல குழந்தையாகிய உன்னை எப்படி விட்டு விலகுவேன் குழந்தையே? இனி உன்னிடம் ஒரு துன்பத்தையும் அணுக விடமாட்டேன். உன் ஆசைகள் என் கைகளில் உள்ளது, நான் கவனித்துக் கொள்கின்றேன். எதிர்மறையாக சிந்திக்காமல் என் முன் பிரார்த்தனை செய். நீ மீண்டு வருவாய், எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெயிப்பாய். நீ எதற்காகவும் பயப்படாதே, கலங்காதே. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே குழந்தையே. பொய்யால் செழிப்பாக வாழ்வதை விட உண்மையாக துன்பப்படுவது மிகச்சிறந்த விஷயம். பிறருக்கு உதவு, கடவுள் உனக்கு கடன்காரன் ஆவார். நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாக நீ இருப்பாய் குழந்தையே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். யாரையும் திருத்துவது உன் பணி அல்ல, நேசிப்பது மட்டுமே உன் பணி. உன்னை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, உன் வழிகளில் நீ உண்மையாக இரு. எனக்கு உரியவர் பிறருக்கு எப்பொழுதும் தீங்கு செய்வது இல்லை. சாகியின் பிள்ளைகள் செல்லா காசாக நிற்கின்றார்கள் என்ற பேச்சை என்னால் கேட்க முடியுமா? அதனால் எதற்கும் கலங்காதே. இனி வரும் நாட்களில் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீ உணர்வாய். இது சத்தியம் குழந்தையே. கொஞ்சம் புத்திசாலித்தனம், கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு, கொஞ்சம் நேசிக்கும் இதயம் உனது சொந்த உயிர் தன்மைக்குள் நுழைவதற்கு இதைவிட கூடுதலாக எதுவும் தேவையில்லை. உன் பின்னால் நிற்கின்ற எல்லோருமே உன்னை நேசிக்கின்றவர்கள் என்று நினைத்து விடாதே. அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப் போகின்றார்கள் என்று உனக்கு தெரியாது. விழிப்புடன் இரு குழந்தையே. அளவில்லாத அன்புத்தான் அதிகப்படியான வழிகளுக்கு காரணமாக அமைகின்றது. எதுவும் அளவாக இருந்தால் அனைத்தும் நன்மையே. தவிப்பதை விட தவிர்ப்பது நல்லது. அது எதுவாயினும் சரி, காயங்கள் குணமாக காலம் காத்திரும், கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரும். துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றித்தான் குழந்தையே. எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் வரும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும், சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் வரும். நிம்மதியையும் ஆனந்தத்தையும் வெளியில் தேடாதே. அதை நான் உன்னுள்ளேயே வைத்துள்ளேன். தேடிப்பார், எளிதாக கிடைக்கும். இந்த உலகத்தில் தன் பலம் தனக்கே தெரியாமல் போனால் பிச்சைத்தான் எடுக்க வேண்டும் என்று யானை நமக்கு சொல்லும் உதாரணம். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள். மன்னிப்பு ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை. அதை கேட்கவும் கொடுக்கவும் பெரிய மனம்தான் வேண்டும். போலி உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்படும் போது பார்க்கலாம். பணக்காரர்கள் சிரித்துக்கொண்டே இருப்பதும் இல்லை, ஏழைகள் என்றும் அழுது கொண்டே இருப்பதும் இல்லை. சந்தோஷம் என்பது நீ வாழும் விதத்தில் உள்ளதை தவிர பணத்தில் இல்லை குழந்தையே. நிம்மதியற்ற வாழ்க்கையை நாமே தான் உருவாக்கிக் கொள்கின்றோம். நம் மகிழ்ச்சிக்கான சாவியை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு நமக்கான ஆறுதல் என்பது நம்மிடம்தான் உள்ளது. மறந்து போவதும் கடந்து போவதும் தரப்படும் சந்தர்ப்பங்களில் புரிந்து கொள்வதை விட அதிகம் குழப்பிக் கொள்வதிலேயே வல்லமை படைக்கின்றது உனது மனம். உனது மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள், அனைத்தும் நல்லதே நடக்கும். அன்பு குழந்தையே, உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம். பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அறிகுறி. காலத்திற்கு பேச தெரியவில்லை என்றாலும் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும். யாரெல்லாம் தொடர்வார்கள், யாரெல்லாம் பிரிவார்கள் என்பதை காலங்கள் முடிவு செய்வதில்லை, அவரவர்களின் சொற்கள் தான் முடிவு செய்கின்றது. ஆனந்தமான வாழ்க்கையை வாழ ஆடம்பரம் தேவையில்லை. அன்பானவர்கள் நம்முடன் இருந்தால் போதும். முதல் பக்கத்திலேயே பிழையென நினைத்து முழு பக்கத்தையும் வாசிக்க தவறிவிடாதே. நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம், மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம். அன்பு புரியாத இடத்தில் அழுகை கூட நடிப்பாகத்தான் தெரியும் குழந்தையே. எங்கு உனக்கு கேள்வி கேட்க உரிமை இல்லையோ அங்கு நீ அடிமைப்படுத்தப்படுகின்றாய் என்று அர்த்தம். யாரும் தானாக மாறுவதில்லை, யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம். நல்லவனாக கெட்டவனாக
ஆள் பார்த்து கூலி கொடுப்பான் மனிதன். ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன். நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணை செய்ய உனக்கு முன் நான் இருப்பேன் குழந்தையே. தவிர்க்க முடியாத சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இதுதான் உனது இப்போதைய வாழ்க்கை நிலை. வருந்தாதே, விரைவில் அனைத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். நீ இருப்பதா யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்ய முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. ஆதாரமே நானாகும் போது நீ யாரை தேடுகின்றாய்? என்னை பிடித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே. என் வைரமே, நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதத்தை விரைவில் நான் உனக்கு தருவேன். உன்னை கீழே விழ வைக்க 1000 உறவுகள் இருக்கலாம், ஆனால் உன்னை தூக்கி நிறுத்த நான் ஒருவன் இருக்கேன் என்பதை மறந்து போவாதே. என்றுமே எப்போதுமே என்னுடனே கைவிடாமல் கூட இருந்து காத்துருள் சாயப்பா என்று என்னை வேண்டுகின்றாய் அல்லவா? என் செல்ல பிள்ளையாயிற்றே, நீ எப்படி உன்னை கைவிடுவேன்? நீ எங்கே சென்றாலும் அங்கே உனக்கு துணையாக நான் இருப்பேன் குழந்தையே. உனக்கு வாழ்க்கை துணையாக வரும் நபர் பிரச்சனையில் இருக்கின்றார். உங்கள் இருவருக்கும் பிரச்சனை. என் ஆலயம் வாருங்கள். மனம் விட்டு பேசி வாழ்க்கையில் ஒன்று சேருங்கள். பேசினால் தீராத பிரச்சனை என்று இவ்வுலகில் ஏதும் இல்லை குழந்தையே. எண்ணம் போல்தான் வாழ்வு. உன் தேவைகளை பற்றி அதிகம் யோசிக்காதே. சரியான நேரத்தில் உனக்கானது உன்னை தேடி வரும். என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்கும் என் பிள்ளையின் கோரிக்கைகள் அனைத்தும் விரைவில் நிறைவேற்றி கொடுக்கப்படும். உன் விருப்பங்களை நான் எப்படி புறக்கணிப்பது? உன் ஆசை எண்ணம் நிறைவேறும். உன் அடுத்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக இருக்கும். நான் இருக்க பயம் என் குழந்தையே? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.